ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் சூப்பராக இருப்பீங்க நான் நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, போன வீடியோவில் நான் என்ன சொன்னேன், வெந்தய வைத்தியம் சொன்னேன். வெந்தயத்தை எப்படிலாம் யூஸ் பண்ணால் வந்து நமக்கு டம்மி லாஸ், வெயிட் லாஸ் ஆகும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து சீரக வைத்தியம், சீரக டயட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு டயட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் நீங்கள் வந்து எக்ஸசைஸ் வந்து கண்டிப்பாக பண்ணும்போது தான் அதோடய பலன்களை வந்து நீங்கள் முழுமையாக வந்து அடைய முடியும். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம சீரகத்தை வந்து எப்படியெல்லாம் பயன்படுத்தணும்னா வந்துட்டு நமக்கு வெயிட் லாஸ் டம்மி லாஸ் ஆகும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரதாக இருந்தால் கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கன் கிளிக் பண்ணும்போது ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ சீரகத்தை பற்றி நம்ம கூகுளில் ஆகட்டும், யூடியூப்லேயே ஆகட்டும், எதில் அடித்தாலும் அதோடய பலன்கள் வந்து நிறைய வந்து நமக்கு சொல்லும். நிறையா வந்து வீடியோஸும் நிறைய இருக்குது. ஸோ வந்து என்ன இருந்தாலும் நம்ம வந்து ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதை பற்றி சொல்லும்போது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும், அதோடய பெனிஃபிட்ஸ் வந்து இன்னும் உங்களுக்கு வந்து புரியும். ஸோ அந்த விதத்தில் நம்ம சேனலில் எல்லாமே என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் வந்து நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த சீரகம் வந்து பொதுவாகவே வந்து சீர் அகம் அப்படிங்கிறனால தான் இதுக்கு வந்து சீரகம் அப்படின்னு பேர் வந்துச்சு. ஸோ வந்து இது நம்ம ப்ரெக்னென்சி டைமில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது கூட நமக்கு வயிறில் ஒரு மாதிரி ஆனாலும் சரி, நமக்கு அந்த டெலிவரி டைம் நெருங்கும் போதும் சரி, இந்த சீரகத்தை வந்து கஷாயம் வச்சு குடிப்போம். அப்புறம் வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நம்ம இது ஒரு 3 மாதத்துலேருந்தே வந்து இந்த சீரகத்தை வந்து தண்ணி வந்து குடிக்கலாம். இதில் நிறையா வந்து நோய் எதிர்ப்பு சக்தி தரக்கூடிய பொருட்கள் இருக்குது. ரெண்டாவது வந்து நம்ம ஸ்கின்னுக்கு, ஹேருக்கு ரொம்ப நல்லது. குழந்தைகளுக்கு பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி வந்து சீரகத்தை வந்து நம்ம பல விதமாக வந்து யூஸ் பண்ணுவோம். இது டைஜஷனுக்கு, பிளட் சர்க்குலேஷனுக்கு, பிளட்டை வந்து கிளென்ஸ் பண்ணுறதுக்கு, இம்யூனிட்டி பூஸ்டப் பண்ணுறதுக்கு, முக்கியமாக வயிறு சம்மந்தப்பட்ட அத்தனை பிரச்சனைகளுக்குமே வந்து இது வந்து ஒரு நல்ல ஒரு மிராக்கிள் சீட் அப்படின்னே சொல்லலாம். வயிற்றுப்போக்கு, மலச்சிக்கல், அப்புறம் வந்துட்டு வயிற்று பொறுமல், அஜீரணம், இந்த மாதிரி பல பிரச்சனைகளுக்கு இது ஒரு தீர்வாக அமையுது. பெண்களுக்கு வந்து முக்கியமாக 80-90% வரைக்கும் அயன் டெஃபிஷியன்சி வந்து கம்மி பண்ணுது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடன்ட்ஸ், ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராடக்ட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ், அப்புறம் வந்துட்டு நிறைய வந்துட்டு மெக்னீஷியம், அயன், அது இதுன்னு ஏகப்பட்ட சத்துக்கள் வந்து இதில் இருக்குங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு ட்ரிங்க் வந்து எப்படி பண்ணணும், இது வந்து நைட் டைம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி காலையில் நீங்கள் வந்து வெறும் வயிற்றில் குடிக்கணும். ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு வெயிட் லாஸ் ட்ரிங்க் வந்து சொல்ல போகிறேன். இதுக்கு வந்து நீங்கள் 2-3 லிட்டர் தண்ணி வந்து பாயில் பண்ணிவிட்டு அதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை வறுத்து பவுடர் பண்ண பவுடரை வந்து ஆட் பண்ணுறோம். அதில் வந்துட்டு ஒரு 3-5 நிமிஷம் நல்லா வந்து கொதிக்க விடுறோம் அந்த தண்ணியை. அந்த நைட்டு ஃபுல்லாக அப்படியே விட்டுட்டு மார்னிங் வந்து அதை வார்ம் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இல்லாட்டி 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்துட்டு எலுமிச்சை சாறை மிக்ஸ் பண்ணி டே ஃபுல்லுமே வந்து நீங்கள் இதை குடிக்கலாம். காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு மீதி டைமெல்லாம் வந்துட்டு நீங்கள் பிஃபோர் லஞ்சு குடிக்கலாம், ஆஃப்டர் லஞ்ச் குடிக்கலாம், பிஃபோர் டின்னர், இந்த மாதிரி வந்து டே ஃபுல்லாக உங்களுக்கு எப்போல்லாம் தாகம் எடுக்குதோ அப்போல்லாம் வந்து நீங்கள் வந்து குடிக்கலாம். பொதுவாகவே வந்து கேரளாவில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பொதுவாகவே சீரகத்தை வந்து தண்ணியில் வந்து காலையிலே போட்டு வச்சுட்டு அதை ரெகுலராக குடிப்பாங்க. அதுதான் அவங்க ஸ்கின் வந்து அவ்வளோ நல்லா இருக்குது, ப்ளஸ் நோய் எதிர்ப்பு சக்தி அவ்வளோ இருக்குது. ஸோ வந்து நெக்ஸ்ட்டு ட்ரிங்க் வந்து பார்த்திங்கன்னா டம்மி லாஸ்க்கு, இதுக்கு வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள், இதை வந்து போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு 250 ml தண்ணியில் நல்லா கொதிக்க விட்டுட்டு அதில் வந்து குறுமிளகுத்தூளும், குறுமிளகுனா பிளாக் பெப்பர், குறுமிளகுத்தூள், அப்புறம் வந்து மஞ்சள் தூள், இதை வந்து 1/4 டீஸ்பூன் வந்து நீங்கள் போட்டுட்டு நீங்கள் வந்து இதை வந்து குடிக்கலாம். இதை வந்து நைட் டைம்லேயும் குடிக்கலாம், டே டைம்லேயும் குடிக்கலாம். நைட் டைம் வந்து குடிக்கும்போது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இந்த நான் சொல்கிறது எல்லாமே நீங்கள் வந்து 2-3 மாதத்துக்கு வந்து யூஸ் பண்ணும்போது தான் வந்து உங்களுக்கு வெயிட் லாஸ் வந்து எக்ஸ்ட்ரீமாக வந்து நடக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா டம்மி லாஸ்க்கு இப்போ நான் சொன்னது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்டைஜிஷன், அதாவது வயிற்று பொறுமல், அஜீரணம், இதுக்கு வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 250 ml தண்ணியில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இந்த வறுத்து அரை பவுடர் பண்ண ஜீரகத்தூளை போட்டுட்டு அதை 5 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க விடணுங்க. இதில் வந்து இஞ்சிச்சாறு, மஞ்சள் தூள், குறுமிளகுத்தூள் இதெல்லாம் வந்துட்டு 1 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு ஆஃப்டர் மீல் நீங்கள் சாப்பிட்டதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் கழித்து காலையிலேயாகட்டும் மதியமாகட்டும் நீங்கள் வந்து இதை எடுத்துக்கலாம். இது வந்து நம்மளோட வயிற்று பொறுமல், கேஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணுது. ப்ளஸ் வந்து அஜீரணம் வந்து வராமல் இருக்கிறது இதுக்கு ஹெல்ப் பண்ணுது. 15-20 மினிட்ஸ்லேயே வந்து உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் எல்லாம் வந்து ரெடி ஆயிரும் இந்த மாதிரி நீங்கள் குடிக்கும்போது. நெக்ஸ்ட்டு இம்யூனிட்டி பூஸ்டப் பண்ணுறதுக்கு நீங்கள் ஜீரகத்தூளை டெய்லி 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எல்லா இதுலேயுமே சாலடு, சூப்பு, அப்புறம் வெஜிடபிள் சாலடு, ஃப்ரூ எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் ஆட் பண்ணி வந்து சாப்பிட்லாம். சாப்பிடும்போது உங்களுக்கு இம்யூனிட்டி வந்து நல்லா பூஸ்டப் ஆகும். ஸோ வந்து வெயிட் லாஸ்க்கு, வயிறு சம்மந்தமான அத்தனை பிரச்சனைகளுக்கு, ப்ளஸ் வந்துட்டு டம்மி லாஸ்க்கு எக்ஸ்ட்ரீம்
எக்ஸ்ட்ரீம் லெவலில் இந்த சீரகம் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ யூஸ் பண்ணிவிட்டு உங்கள் ரிசல்ட்டை வந்து எங்கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.